பதினெட்டு வயதில் பத்மினி கற்றுக்கொண்ட பாடம் எழுபத்தி ரெண்டு வயதான பொழுதும் பயனளிக்கும் ஒரு அனுபவமாகவே இருக்கிறது ஆம் பத்மினி பதினெட்டு வயதாய் பொழுது அவளுடைய தாயின் பிறந்த நாளை ஆச்சரியப்படும்படி நடத்த திட்டமிட்டாள் அன்று கல்லூரி விடுமுறையானதால் அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பங்களிலுள்ள எல்லோரையும் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டிற்கு வர சொல்லி அறிவிப்பு கொடுத்தாள் தாய் வேலையில் இருந்து வீட்டிற்கு வரும் முன்பு மிக அழகாக வீட்டின் முன் அறையை அலங்காரம் செய்து முடித்து வைத்திருந்தாள் கடையில் சென்று வாங்காமல் தானே ஒரு நல்ல கேக் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கேக்கை செய்தாள் ஆனால் அதை அவள் அவனிலிருந்து வெளியே எடுத்த பொழுது அந்த கேக் அவள் எதிர்பார்த்தது போல வராமல் அங்குமிங்கும் குழி விழுந்து பார்க்க பரிதாபமாக இருந்தது உள்ளம் உடைந்து வேதனையோடு பொழுது பக்கத்தை வீட்டு ரம்யா ஆண்டி உனக்கு ஏதாவது நான் உதவி செய்யத்தான் முன்னதாக வந்துவிட்டேன் நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு பத்மினி தான் செய்த அந்த கேக்கை காட்டி பார்த்தீர்களா ஆண்டி இது எத்தனை கேவலமாக இருக்கிறது இதை எப்படி பிறந்தநாள் கேக் என்று எல்லோர் முன்பும் வைப்பது என்று வேதனைப்பட்டாள் அப்பொழுது ரம்யா ஆண்டி அவளை பார்த்து இப்படி முறுமுறுப்பதால் எந்த பயனும் இல்லை கொஞ்சம் கற்பனை செய்தால் போதும் அத்தனையும் சிறப்பாக முடியும் என்று கூறினார்கள் சுற்றுமுற்றும் பார்த்த அந்த ஆண்டி அங்கே இருந்த ஒரு சிறு சிறு சிவப்பு வண்ண பூக்களை எல்லாம் எடுத்து பிங்க் கலர் கேக்கின் மேல் மிக அழகாக அடுக்கி வைத்தார்கள் இப்பொழுது அந்த கேக் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாக மாறியது அன்று பத்மினி கற்றுக்கொண்ட பாடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் காரியங்கள் நாம் நினைப்பது போல் நடக்காவிட்டால் உடனே முறுமுறுப்பதால் எந்த பயனும் இல்லை கொஞ்சம் கற்பனை செய்தால் போதும் அத்தனையும் சிறப்பாக முடியும் என்ற உண்மை இந்த எழுபத்தி ரெண்டு வயதிலும் அவளுக்கு கை கொடுத்தது தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றாலும் எதையும் யாரிடமும் எதிர்பாராமல் முறுமுறுக்காமல் தன்னுடைய கற்பனையை பயன்படுத்தி தனக்கு தானே உதவி செய்து தன்னை மகிழ்ச்சியாக கொண்டது மட்டுமல்ல தன்னை பார்க்க வரும் அனைவரையும் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் ஆம் நண்பர்களே நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் முறுமுறுக்காமல் கொஞ்சம் கற்பனை செய்து மகிழ்ச்சியோடு வாழ ஒரு தீர்மானம் செய்வோமா